சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். டிசம்பர் 2020 இதோடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹாரோஸ்கோப் சார்ட்டில் டீட்டெயிலாக ஒரு ஒரு பிளானட் எந்தெந்த டேட்டில் ட்ரான்ஸிட் ஆகுது, எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பலன்களை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 2021 நியூ இயர்க்கு உண்டான பலனையும் இது மாதிரி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் 2020 டிசம்பர் மந்தோடைய பலனை நம்ம பார்ப்போம். விருச்சிகம் டிசம்பர் மாதம் 2020. ஸோ விருச்சிகம் ஸ்கார்பியன் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் விருச்சிகத்துடைய ராசி வீடு. இந்த விருச்சிகத்திலே சூரியன் புதன் கேது ஒன்றா இருக்காங்க. மூணில் குரு நீச்சம், மூணில் சனி. இந்த ராசிநாதனான செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல மாதத்துடைய துவக்கத்தில், ஏழாம் இடத்துல ராகு, ஃபஸ்ட் ஹவுஸில் கேது, பன்னெண்டில் சுக்கர். இதான் பிளானட்ரி பொசிஷன். விருச்சிகம் கெரியர் எப்படி இருக்கும்? டிசம்பர் மாதத்தில் பாசிட்டிவாக இருக்கா, குரு வேறு இடம் மாறி இருக்கா, ஏதாவது நன்மையை செய்யுமா? பத்தக்கூடிய சூரியன் ஃபஸ்ட் ஹவுஸில், இது என்ன ரிசல்ட்டை கொடுக்கும்? வேலையில் மாற்றம் எதிர்பார்த்தவங்க, பதவி முன்னேற்றம் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் உண்டு. ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் பிளான் சூரியன் ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கார்னா, உங்களுடைய விருப்பத்தின்படி உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன் அமையறதுக்குண்டான வாய்ப்பை இது உருவாக்கி கொடுக்குது. ஆண் பெண் யாராக இருந்தாலும் புதனோட சூரியன் சேர்ந்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஒன்று படிக்கணும், ஒரு நாலேஜை கெயின் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணால் நான் இன்னும் பெட்டராக என் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு இந்த சூரியன் புதன் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கிறதுனால அந்த ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். சரி, உங்களுடைய தனாதிபதி குரு வந்து மூணில் போயிருக்காரு, இது என்ன பண்ண போகிறார்? மூணில் குரு போயிட்டார்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல், அதாவது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட, இப்போ இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து விருச்சிகமில் ஏழரை சனியில் இருந்ததுனால பணத்தை சேர்த்து வைக்க முடியாமல் ட்ரபிள் பண்ணியிருக்கோம். இப்போ குரு வேறு மூணில் போயிட்டார் இல்லையா, இவர் ஏதாவது சேவிங்ஸ் கொடுப்பாருன்னா அப்படிலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டார். குரு பார்வை 11 இருக்குது. குரு பார்வை உங்களுக்கு இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 9th house ப்ளஸ் 7th house நல்ல இடத்துல தானே குரு பார்வை விழுது. அப்போ கூட ஏன் சேவிங்ஸ் கொடுக்க மாட்டார்னா, மூன்றாம் இடத்தில் குரு மறைந்தால் பிறருக்காக வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, இல்லை உங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கார், அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றணும், அவரை படிக்க வைக்கணும், அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவருக்கு செலவு செய்யணும், அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அந்த குரு உண்டு பண்ணிடும். ஸோ குரு தன்னை சார்ந்த வட்டம், தன்னை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்காக பணத்தை செலவழிக்கக்கூடிய காலகட்டத்தை இது இண்டிகேட் பண்ணிட்டு வருது. இதுதான் அந்த குருவுடைய இந்த மூன்றாம் இடம் பொசிஷன் ஆகிருக்கு. ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங் இருக்குது, கரியர் இருக்குது, கரியரில் ஸ்டேட்டஸ் க்ரோத் இருக்குது, பட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் மட்டும் பெருசாக இல்லை. சுப செலவுகளே செய்யக்கூடிய காலமாக இருக்கிறதுனால சுப செலவுகளை நீங்களே முன் வந்து செஞ்சுக்கலாம், அது ரொம்ப நல்லது. இப்போ வந்து இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்குது. இது ஏதாவது லாபகரமான பலன்லாம் கொடுக்குமா? செவ்வாய் பார்வை பார்த்தீங்கன்னா 11th house 11th இடத்துல செவ்வாய் பார்வை, நேரான பார்வை 11th இடத்துல விழுது. இதோடைய இண்டிகேஷன் என்னென்னா, ஒரு ஒரு ஸ்டெப் மேலே போகிறதுக்கு இந்த செவ்வாய் வந்து பலம் கொடுக்கும். சரி, குரு மூணில் மறைஞ்சால் பலம்லாம் போயிடுன்னு சொல்கிறாங்களே, அதாவது ஒரு காலகட்டத்தில் சொன்ன அதே வாதங்கள், மூணில் குரு போகும்போதெல்லாம் நடக்கும்ன்றது அர்த்தம் கிடையாது. குருவுடைய பார்வைக்கு பலம் அதிகம். செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் ஒரு சேர உங்களுக்கு கண்ணியில் விழுறதுனால லாபகரமான ஒரு மாதமாக இந்த டிசம்பரில் அமையிறதுக்கு வாய்ப்புகளும் உங்கள் கரியர் வைஸில். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும், உங்களுக்கு இந்த சூரியன் புதன் விருச்சிகமில், அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருந்து அப்படியே ரெண்டுமே ஒன்றா கிட்டத்தட்ட 15th and 17th செகண்ட் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். கேதுவோடு இருக்கிற சூரியன் புதன் கேதுவை விட்டு விலகின சூரியன் புதன், இது 15th தேதியும் 17th தேதியும். இதெல்லாம் மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஃபேவரான மந்த்தாக எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுடைய ப்ரிப்பரேஷன், அவங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ளஸ் அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் லைஃபுக்கு வந்து என்ன பண்ணணும், என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுன்றதுக்கெலாம் இது வந்து ஒரு பெட்டர் ஐடியாவை கொடுக்கும். கல்யாண முயற்சிகள்லாம் வந்து பாசிட்டிவாக நடக்குமா, நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வையை வந்து உங்களுக்கு 11th பதிக்கிறார். சுக்ரன் 12th இடத்துல பொசிஷனாக இருக்குது. குரு 3rd மறைஞ்சிருக்கு. சுக்ரன் குரு ரெண்டுமே மறைஞ்சிருக்கு. அதனால் ஃபஸ்ட் ஹாஃபில் டிசம்பரில் திருமண பேச்சுகள்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஃபஸ்ட் ஹவுஸில் கேதோ 7 ராகு இருக்கிறதுனாலையும் திருமண பேச்சுக்களில் ஏதோ தடை, சில தடங்கள் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்லெஸ் உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள தசாபுக்திகளை பொறுத்து இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 3rd மறைஞ்சிருந்து குருவுடைய பார்வை 7 விழுது. 7 குரு பார்வை இருந்தால் அதுக்குள்ள முயற்சியை விடவே விடாது, மறுபடியும் முயற்சி எடுக்க வைக்கும். பல முறை முயற்சி செய்து ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கக்கூடிய பலன்கள் விருச்சிகம்க்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ விருச்சிகம் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, முதல் வீட்டில் கேது அண்ட் ராகு 7 இருக்குது. இந்த வகையில் உங்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேணும்,
மெயினாக வந்து உணவு குழாயில் வந்து ஒரு கவனம் வேணும். கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருந்தாலே இந்த இஎன்டி ப்ராப்ளம் வரதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது, அதுலேயும் ஒரு எச்சரிக்கை இருந்தால் நல்லது. ஓவரால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நாட் பேட், ரொம்ப மோசமான பலன்கள் கிடையாது. சில பலன்கள் ரொம்ப ஃபேவராகவும் இருக்குது, சில விஷயங்கள் வந்து சில டிலே பண்ணி நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக நீங்கள் இந்த டிசம்பரை பிளான் பண்ண முடியும். என்னுடைய பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது டீட்டெயில் அனாலிசிஸ், ஒரு மாதத்துடைய அந்த கிரக பலன்கள் எப்படியெல்லாம் ட்ரான்ஸ்லேட் ஆகுது, அதோடைய பலன்கள் எப்படி கொடுக்க போகுது, உங்கள் லக்னம்க்கு எப்படி வேலை செய்யும், ராசிக்கு எப்படி வேலை செய்யுன்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது உங்கள் பர்சனல் சார்ட்டை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். அப்போது நீங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதையும் தவிர ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன், ஏன்னா 2021 வரப்போகுது. ஸோ புதிய முடிவுகள் எடுக்கணும், வாழ்க்கையில் கரியரை பற்றின ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்லை ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், எஜுகேஷன், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற ஐடியா இருக்குது, கார் வாங்குகிற ஐடியா இருக்குது. ஸோ வெஹிக்கல்லாம் இப்போ நம்ம எடுக்கலாமா, நம்மளோட நேரம் உண்மையிலேயே 2021 பெட்டராக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அதில் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கா, எதுலையாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, இல்லை தைரியமாக ஏதாவது நம்ம ஃப்ரண்ட் ஃபார்வர்டில் பண்ண முடியுமா, இப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் உங்கள் ஹாரோஸ்கோப்பு, அதாவது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அது நியூமராலஜிக்காக, இல்லை வாஸ்து ஆர் ஃபார் ஆஸ்ட்ராலஜி, இல்லை மேரேஜ் மேட்சிங், இல்லை உங்களோட திருமணம் பற்றின சில ரகசியங்கள் தெரியணும், ஏன்னா அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றின இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை ஷேர் பண்ணலாம், காலும் பண்ணலாம், அப்பாயின்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும். உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.